ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், மும்பை இண்டியன்ஸ் தான், பும்ரா தான். பும்ரா பற்றி பேச போகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு ஃபிட்னஸ் இஷ்யூ பற்றி. நான் எப்பவுமே சொல்கிறதா என்ன, போலர்ஸ் வின்யூ டோர்னமெண்ட், போலர்ஸ் தான் ஜெயிக்க வைக்க முடியும் டோர்னமெண்ட். இது பார்த்தீங்கன்னா பால், இந்த பாலில் ஏக வித்த பண்ணலாம். இன் ஸ்விங்கு, அவுட் ஸ்விங்கு, ஒரு பக்கம் ஷைன் பண்ணி ரிவர்ஸ் ஸ்விங்கு, பவுன்சர், ஷார்ட் பிச்சு, ஏனோ இன்டிமிடேட்டிங் த பேட்ஸ்மேன். ஸோ ஃபாஸ்ட் பாலர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் எனி கிரிக்கெட், டெஸ்ட் மேட்ச், ஒன் டே, டி ட்வெண்ட்டியோ, ஃப்ரான்ச்சைஸ், எனி திங். எனிவே, பும்ரா விஷயத்துக்கு வருவோம். பும்ராட ஃபிட்னஸ் தான் இப்போ திருப்பி டாக் ஆஃப் த டவுன், எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் கடைசியாக செப்டம்பர் 2022 மூணு மேட்சஸ் விளாண்டார் ஆஸ்திரேலியா எதிராக. அதுக்கப்புறம் இப்போ வருவார், அப்போ வருவார், இதை ரெடி ஆகிட்டார், இதை ஃபிட் ஆகிட்டாரு அப்படின்ட்டு அவர் கண்டினியூஸாக இன்ஃபர்மேஷன் வந்து தவிர எதுவுமே விளையாடல. T20 வேர்ல்டு கப் வர விளையாட முடியல, இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இப்போ விளையாட முடியல. இப்போ மூணு ஒன் டே வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியா கேர், அதுலேயும் அவர் இல்லை. மற்ற சீரீஸ்லேயும் இல்லை, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா சீரீஸ்லாம். இந்த டெஸ்ட் மேட்சில் கூட அவர் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா இது ஸ்பின்னர்ஸ் விக்கெட். உங்களுக்கு நல்லா தெரியும், மூணு ஸ்பின்னர்ஸ் தான் மெயின் விக்கெட் எடுத்தது, அஸ்வின் அண்ட் ஜடேஜா ஸ்பெஷலி. ஃபாஸ்ட் பாலிங் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காது, பட் ரிதத்தில் இருந்தால் தான் நீங்கள் வந்து கண்டினியூஸாக விளையாட முடியும். இப்போ எல்லாரோட கேள்வி ஃபேன்ஸில் என்ன சொல்கிறாங்க, இந்தியா ஃபஸ்ட்டாக, மும்பை இண்டியன்ஸ் ஃபஸ்ட்டாக, எத்தனை மேட்ச் விளையாடு, மும்பை இண்டியன்ஸ் மட்டும் எப்படி விளையாடுவேன், ஆகாஷ் சோப்ரா நேற்று இந்த கேள்வி எழுப்பியிருக்கார், இந்தியா கம்ஸ் ஃபஸ்ட்டுன்னு. எல்லாருமே ஒத்துக்கார தான் இந்தியா. அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் வேர்ல்டு கப் நடக்க போகுது இந்தியாவில். வேர்ல்டு கப் இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம், பிச்சர்ஸ்லாம் வந்து ஐசிசி ப்ரிப்பேர் பண்ணோம், நம்ம இஷ்டத்துக்கு ஸ்பின் பிச்சர்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அது ஒன்று. ரெண்டாவது, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்குது வர ஜூனில், ஓவரில் ஃபாஸ்ட் பாலிங் தான் ஹெல்ப் பண்ணும். ஓவரில் நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன் ஸ்விங், அவுட் ஸ்விங், பவுன்சர், ஷார்ட் பிச்சு, இதுக்கெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஓவல் நடக்க போகிற டெஸ்ட் மேட்ச்சில் மூணு ஸ்பின்னராக, ரெண்டு ஸ்பின்னர் விளையாடுறதே வேஸ்ட்டு, ஒரு ஸ்பின்னர் தான் விளையாடணும். லாஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனல் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு அஸ்வின் ஜடேஜா ரெண்டு பேர் விளையாடி தோத்து போயிடும், நியூசிலாண்டு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2021. அதனால் ஃபாஸ்ட் பாலிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த டெஸ்ட் ஃபைனல். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது டெஸ்ட் ஃபைனல், நம்ம ஜெயிச்சதில் ஒன் டே ஜெயிச்சிருக்கோம், T20 ஜெயிச்சிருக்கோம், அது ஒரு கன்சர்ன். ஸோ நீங்கள் அவசரப்பட்டு ஐபிஎல்ல 14 மேட்சஸ் விளையாடுவாரா அப்படின்னு கேட்குறாரு ஆகாஷ் சோப்ரா. ஏன்னா ஃபிட்னஸ் கிளியரன்ஸ் இன்னும் நேஷனல் கிரிக்கெட் அகாடமி பெங்களூர்லேருந்து வரல, அவங்க தான் கிளியரன்ஸ் தரணும். அங்கே தான் ரீஹாப் நடந்துட்டுருக்கோம், அவர் ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துட்டுருக்கோம் போலிங் ஆக்ஷனில். இஸ் அ வெரி குட் பாலர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். 30 டெஸ்ட் மேட்ச், 72 ஒன் டே, 60 T20 விளையாடிருக்காரு. மும்பை இண்டியன்ஸுக்கு லீடிங் விக்கெட் டேக்கர், அவர் பர்ஃபார்ம் பண்ணனால ரொம்பவே கஷ்டம். எப்போ மலிங்கா ட்ரெண்ட் போல்ட்டம் போனதுலேருந்து அவங்க கஷ்டப்படுறாங்க. இப்போ பும்ரா இல்லைனா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். பிசிசிஐ வேறு சொல்லியிருக்காங்க, வேர்ல்டு கப் விளையாட போகிற பிளேயர்ஸ் எல்லாம் நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம், ஃபிட்னஸை, ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் பார்ப்போன்னு. கண்டிப்பாக ரெண்டு பேர், மும்பை இண்டியன்ஸ் அண்ட் பும்ரா, அவங்களே ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட்டை பார்ப்பாங்க. பும்ராவுக்கே தெரியும் இல்லையா, அதுவும் அவரோட ஆக்ஷன் இருக்குங்களே, அவர் மாதிரியான ஆக்ஷன். இந்த மாதிரி நான் எத்தனையோ கிரிக்கெட்டர்ஸ் பார்த்துருக்கேன், அந்த ஆக்ஷன் ஒரு டிஃபிகல்ட் ஆக்ஷன், டூ மச் ஆஃப் லோட் ஆன் யுவர் ரைட் ஷோல்டரில் இருக்கும் அது. அது வந்து பேக் பெயின் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு, ரன்னப் தப்பானாலும். ஒரு ரியல் ஃபாஸ்ட் பாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துருக்கேன்னே, இவர் பிரெட்லி ஆகட்டும், மலிங்கா, மலிங்காவனா ஸ்லிங் ஆக்ஷன், சைட்லேருந்து தூக்கி அடிப்பார், ஷோல்டரில் பிரச்சனை அடிக்க இருக்காது. அதே மாதிரி ஷோயப் அக்தர், அவங்களாம் வந்து குயிக்காம ஆக்ஷன், இவருக்கு வந்து ரவுண்டாகவும் கொஞ்சம் இப்படி ஆக்ஷன் வர்றதுனாலே இன்ஜுரி. எவ்வளோ தான் அவர் விளையாட வைக்கிறது, டெஸ்ட் மேட்ச், ஒன் டே, T20, ஐபிஎல். ஸோ எங்கே இருக்கிற வரைக்கும் ஓகே, இப்போ ஆல்ரெடி அவருக்கு 29 வயசு ஆகிடுச்சு. இந்த ஃபிட்னஸ் ஷுட் பி மானிட்டர்ட். மும்பை இண்டியன்ஸ் ஃபுல்லாக விளையாட முடியுமா விளையாட முடியாதா, அது ஒரு பெரிய கேள்விக்குரியதா. ப்ளஸ் ஃபேன்ஸ் நிறைய பேரே கிரிட்டிக்ஸை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ இந்தியாவுக்கு விளையாட மாட்டீங்க, மும்பை இண்டியன்ஸ் மட்டும் விளையாடுவாரா, அது என்ன அர்த்தம் அப்படின்னு. உடம்பு தாங்குமா, சரி ஒரு ஆள் ஃபிட்டாக இருக்கும்போது நீங்கள் கண்டினியூஸாக எவ்வளோ மேட்ச் ஒன்று விளையாடிடலாம், ரிதமில் இருப்பீங்க. ஃபிட்டாக இல்லாத போது டீன் வரும்போது இன்னொரு சின்ன இன்ஜுரி, அவ்வளோதான், திருப்பி பெரிய பிரேக் டவுன் ஆகிடும். ஆக்சுவலாக அந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மூணு மேட்ச் விளையாடுனதில் அக்ரிகேட் ஆகிடுச்சு அவரோட இன்ஜுரி. அது விளையாடலன்னா இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருந்துருப்பார், இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆயிருந்துருக்கலாம். இது என்னோடய தியரி, நான் ஒன்றும் ஒரு டாக்டராக இருந்தோமோ இல்லை, இருந்தாலும் என்ன கிரிக்கெட் நாலேஜ் வச்சு சொல்கிறேன். எத்தனையோ பேர் இன்ஜுரியெலாம் பார்த்துருக்காங்க, எப்படி அவங்க ஒர்க் அவுட் பண்ணாங்க. கபில் தேவ் இஸ் ஒன்லி பாலர் இன்ஜுரி ஆனது இல்லை, நீங்கள் வந்து இயன் போத்தம் ஆகட்டும், இம்ரான் கான் ஆகட்டும், ரிச்சர்ட் ஆட்லி, வால்ஷ், ஆம்ப்ரூஸ் எல்லாருமே இன்ஜுரி ஆகிருக்காங்க ஒரு காலகட்டத்தில், ஜவஹர் ஸ்ரீநாத், வெங்கடேஷ் பிரசாத்லாம். பட் இது பும்ரா இஸ் அ மெயின் ஸ்டே. அண்ட் என்னோடய மினி ஆப்ஷன் உள்ள ப்ரிவியூவில் நீங்கள் எடுத்து பாருங்கள். மும்பை இண்டியன்ஸ் டீம் செலக்ட் பண்ணும்போதே நான் சொன்னேன், கோ ஃபார் ஜாம்பா, கோ ஃபார் ஆதில் ரஷீத், கோ ஃபார் லெக் ஸ்பின்னர், ஏன்னா லெக் ஸ்பின்னர் வில் வின் யூ டோர்னமெண்ட்ஸ்னு கேட்கவே இல்லை. முருகன் அஸ்வின் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க, மார்க்கன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்ககிட்ட ஸ்பின்னரே இல்லை, பும்ராவும் இல்லை. இப்போ ஆர்ச்சர் வேறு திடீர்னு பென் ஸ்ட்ரோக்கு டெஸ்ட் மேட்ச் எல்லோரும் கூப்பிட்டு போவான்னு மிரட்டிட்டு இருக்காரு. ஆர்ச்சரும் கொஞ்சம் அவர் இன்ஜுரியிலேருந்து வராரு, சி அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஆஷஸ் இருக்குது, அதை வர இங்கிலாந்து சொல்ல ஆஷஸ் இருக்குது, நீ பாட்டு கையை வச்சிக்காத அப்படின்னு வர சொல்லியிருப்பாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. மும்பை இண்டியன்ஸுக்கு ஒரு 11 ரெடி பண்ணிட்டு இருந்தேன், அது மட்டும் இந்த நியூஸை அப்டேட் பண்ணிடலாம், அவங்களோட சான்சஸ் எப்படி இருக்குன்னு இன்னொரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன் மும்பை இண்டியன்ஸுக்கு. சி போலர்ஸ் பேட்டிங் பற்றி அவங்க பிரச்சனை இல்லை, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், டிம் டேவிட், டேவிட் பிரேவிஸ், ஈஷான் கிஷன், இவங்க பார்த்துப்பாங்க. போலிங்
பவுலர்ஸ் பண்ணி டோர்னமெண்ட்ஸ் எல்லா மேட்சும் சேஸ் பண்ண முடியாது இல்லையா. டாஸ் தோத்துட்டிங்கன்னா நீங்கள் சேஸ் பண்ணும்போது டிஃபெண்ட் பண்ணும்போது கஷ்டமாகும். பும்ரா இல்லாதது ஸ்பின்னர் வரையில் மும்பை இண்டியன்ஸுக்கு ரொம்ப தர்மசங்கடமாக இருந்த சுச்சுவேஷன் தான். என்ன பண்ண போகிறாங்க, பும்ராவோட இன்ஜுரி ரெக்கவர் ஆகிடுவாரா இன் டைம், 14 மேட்ச் விளையாட முடியுமா, ட்ராவலிங் வேறு இருக்குது, ஒரே கிரவுண்டில் 14 மேட்ச் விளையாடு வேறு, ஒரு மேட்ச் டெல்லி, ஒரு மேட்ச் மும்பை, ஒரு மேட்ச் ஹைதராபாத், ஒரு மேட்ச் சென்னை, ஒரு மேட்ச் யூனோ டிஃப்ரெண்ட் வென்யூஸ், நீங்கள் 12 வென்யூஸில் விளையாடி ஆகணும். இட் வில் டேக் யூர் டோல், ஜெட் லேக் ஆகும், ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல் ரூமுக்கு போகிறது, ப்ராக்டிஸு, அதனால் வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி, பும்ரா 14 மேட்ச் விளையாடுவாரா, விளையாடணுமா, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வருது, ஆஸ்திரேலியா ஃபாஸ்ட் போலர் ஒன்லி வில் சேவ் யூ தேர், முகமது ஷமி பும்ரா வெரி வெரி மஸ்ட், பூவி முன்ன மாதிரிலாம் இல்லை டெஸ்ட் மேட்ச்லலாம், இந்த ரெண்டு பேர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இஷாந்த் சர்மா உமேஷ் யாதவ்லாம் நம்பி போட்டாதீங்க நீங்கள் வேர்ல்ட் கப் விளையாடுறதுக்கு. டெஸ்ட் மேட்ச் சொல்கிறேன், 5 மேட்ச், 20 விக்கெட்ஸ், 22 வாட்டி வார்னர் ஸ்மித், லபுஷன், ஆலெக்ஸ் கேரி, பேட் குமின்ஸ் இவங்களெல்லாம் அவுட் பண்ணோம். இட்ஸ் நாட் உஸ்மான் காஜா, இட்ஸ் நாட் கோயின் டு பி ஈஸி அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு சொல்கிறேன் நான். ஸோ இதுதான் என்னோடய ஒப்பீனியன். நீங்கள் ஆகாஷ் சோப்ரா சொல்லியிருக்காரு நேற்று இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, ஏன்னா இந்தியா கம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட், வேர்ல்டு வில் நாட் எண்டுன்னு வரும்னு சொல்கிறாரு, 7 மேட்ச் விளையாண்டா போதுன்னு வர அவர் அட்வைஸ் கொடுத்துருக்காரு. ரைட், இது அவரை பற்றி நான் அப்படியே நீங்கள் என்ன நினைக்கிறேன் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பொறுமை பார்த்து நன்றி, லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். இன்னொரு வேலை சந்திக்கிறேன், தேங்க்யூ ஸோ மச்.